Om Namah Shivaya, Om Namo Namo. Om Namah Shivaya, Om Namo Namo. Om Namah Shivaya. Namah Parvati Pataye Jai Vishnavinayaka Murti Ki Saraswati Devi Ki Vetrivel Murhanatya Namah Parvati Pataye Jai Parashakti Devi Ki Sada Sarvatra Govinda Namasankirthanam Satguru Gnanananda Murti Ki Anchaneya Swami Ki Samasta Bhakta Mandali Ki Yellam Malla Guru Varu Yennulli Randi Annen Yetki Pesha Vaikattu Deva Meyyan Mrihale எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்கிற நம்பிக்கை உள்ளவர்களுக்குத்தான் நாம் சொல்வது புரியும். கடவுள் என்று ஒருவன் இல்லை, அது வெறும் கட்டுக்கதை என்று நினைப்பவர்களுக்கு புரியாது. நான் ஆங்கிலத்தில் அடிக்கடி பகர்வது வழக்கம். இட்ஸ் வெரி ஈஸி டு correct a road but not a fool. கொடூரமான அயோக்கியத்தனம் படைத்தவனை திருத்தி விடலாம், முட்டாளை திருத்தவே முடியாது. ஆக பரம்பொருள் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கென்று ஓர் உருவம் கிடையாது, அதற்கென்று ஒரு பெயரும் கிடையாது. நாம் என்ன பெயரை வைத்து அழைக்கின்றோமோ அந்த பெயரிலே அந்த ஆண்டவன் ஈடுபடுகிறான். என்ன உருவம் கொடுத்து வணங்குகிறோமோ அந்த உருவத்திலே அவன் வருகிறான். சிங்கப்பூருக்கு என்று தனியொரு தெய்வம், இந்தியாவுக்கு தனி என்றொரு தெய்வம், அமெரிக்காவுக்கு தனி என்றொரு தெய்வம், இங்கிலாந்திற்கு தனி என்றொரு தெய்வம் இல்லை. உலகெல்லாம் உணர்ந்த ஜோதியன் நின்று நாயன்மார்கள் எல்லாம் அறை கூவினார்கள். இந்த உலகம் அனைத்திற்கும் ஒரே தெய்வம்தான். இந்து மதத்திற்கு தனி தெய்வம், இஸ்லாமிய மதத்திற்கு தனி தெய்வம், கிறிஸ்தவ மதத்திற்கு தனி தெய்வம், புத்த மதத்திற்கு தனி தெய்வம், பாரசீக மதத்திற்கு தனி தெய்வம் என்று ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு தெய்வம் கிடையாது. ஒரே தெய்வத்தைத்தான் பல மதங்கள் பல வழிகளிலே வழிபடுகின்றன. யார் எப்படி வழிபட்டாலும் அது இறைவனுடைய திருவடிகளைத்தான் போய் சேருகின்றதே தவிர வேறெங்கும் செல்லுவது கிடையாது. அப்பேற்பட்ட அந்த எல்லாம் வல்ல இறைவன் எங்கிருக்கிறான் என்று எத்தனை பேர் இதுவரையில் ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறார்கள்? எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள், அந்த ஆண்டவன் கோயிலுக்குள் மட்டும்தான் இருக்கிறான் என்றால் அது நம்முடைய மடமை. அவன் இல்லாத இடமே இல்லை. நன்றாக பேசுகின்றவனிடத்திலே பேச்சாக இருக்கிறான், நம்முடைய மூச்சாக இருக்கிறான், நல்லவனிடத்திலும் இருக்கிறான், கெட்டவனிடத்திலும் இருக்கிறான். இறைவனுடைய கருத்துக்களை தெரிந்து கண்ணீர் விடுகின்ற கண்ணீரிலும் இருக்கிறான், அவனை எள்ளி நகையாடும் நகைப்பிலேயும் இருக்கின்றான். அவன் இல்லாத இடமே இல்லை. ஆனால் அவன் நம்முள்ளேயும் இருக்கின்றான், நம்மை ஆட்டி வைக்கின்றான் என்ன என்ற வேண்டும். இறைவனிடத்திலே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டுமே அவனுடைய திருவருள் புரிய வருகின்றது.
இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலோ என்று மகனியர்கள் எல்லாம் அறை கூவுகின்றனர். எந்த நேரத்தில் ஒரு மனிதன் இறப்பான் என்று கூற முடியாது. அதுவும் சிங்கப்பூரிலே வாழும் நீங்கள் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தெருவிலே ஒரு வாகனமாவது மெல்லச் செல்லுவது கிடையாது, வேகமாகத்தான் செல்லுகிறது. எந்த நேரத்திலும் எதுவும் ஏற்படலாம். ஆக இன்றைக்கிருப்பாரை நாளைக்கிருப்பார் என்று எண்ணுதல் அரிது என்று மகனியர்கள் கூறுவார்கள். ஆனால் குருஜி அங்கனம் கூறுவதில்லை. இந்த நிமிடம் இருப்பவன் அடுத்த நிமிடம் இருப்பானோ என்றுதான். ஆக இருக்கின்ற அளவிலே மூச்சு இருக்கிற பொழுதே மனித பிறவி எடுத்திருக்கிறோம். நாம் மிருகம் அல்ல. குதிரை சாப்பிடுகிறது, வாழ்கிறது, இறக்கின்றது. ஒரு கழுதை பிறக்கிறது, அதுவும் உணவு எடுக்கிறது, பிறகு இறக்கிறது. ஒரு பெருச்சாளி பிறக்கிறது, அதுவும் உணவை தேடி அலைகிறது, பிறகு இறக்கிறது. அதுபோன்று அல்ல நாம். நாமும் பிறந்திருக்கிறோம், உணவெடுக்கிறோம், இறப்போமானால் நமக்கும் அந்த மிருகத்திற்கும் உள்ள வித்தியாசம்தான் என்ன? ஆக எல்லாம் வல்ல இறைவன் மனிதனாக பிறந்தவனுக்கு மட்டுமே அறிந்து ஆராயும்படியான ஒரு அறிவுத்தன்மையை கொடுத்திருக்கிறான். அந்த அறிவினை வைத்துக் கொண்டு அறிவோமானால் பேரறிவாகிய அப்பரம்பொருளிடத்திலே போய் சேர்வோம். அதனோடு நான் வேற நாதிருக்க, நீ வேற நாதிருக்க என்று அருணகிரியும் பெருமான் அறைகூவுகின்றார். அப்பேற்பட்ட அந்த அருணகிரியாருடைய அத்துவித சாத்திரத்தின் பிரகாரம் எல்லாம் வல்ல இறைவனோடு இணைய வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் என்றால் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை என்பது கடையில வாங்க முடியுமா? முடியாது. நம்முள்ளே அது தோன்ற வேண்டும் இயற்கையாக. இந்த இந்து சமயம், இந்த சைவ சமயம், இந்த வைணவ சமயம் எப்பொழுது தோன்றியது என்று யாராலாவது கண்டுபிடிக்க முடியுமா? ஏனைய சமயங்களெல்லாம் தோன்றியதற்கு திகதி உண்டு, தேதி. சமயத்திற்கு மட்டும் இது எப்பொழுது பிறந்தது என்று கூற இயலாது. இந்த உலகம் என்று தோன்றியதோ, தோன்றிய நாள் முதல் இச்சமயம் இருந்து வருகிறது என்று கூறுவோமானால் இதை காட்டிலும் ஒரு சிறப்பு வேறு என்ன கூற முடியும்? வரும்பொழுது வாகனத்திலே கூட இருந்தவர்களை கேட்டேன், சென்ற முறை இத்தேவாலயத்திற்கு குருஜி வந்தபொழுது என்ன பொருள் பற்றி பேசினேன் என்று நினைவிருக்கிறதா என்று கேட்டேன். நினைப்பு இல்லை என்று கூறினார்கள். சென்ற வாரம் டெலிவிஷனிலே வியாழக்கிழமை என்ன சினிமா தெரியுமா என்றேன். அக்கறை பச்சை என்று உடனே பதில் வந்தது. சினிமா நினைவிருக்கிறது, சினிமாவில் நடிக்கும் நடிகர்களுடைய நினைப்பு இருக்கிறது. இங்கு பல பேருக்கு பெருங்குறை, குருஜி எப்பொழுது முடிப்பாரோ? ஏனென்றால் பகுதி நேற்று ஆயிருக்கிறது, நேற்று இன்று நாளை, இன்னும் மறுபகுதி இன்று காட்டவிருக்கிறார்கள், அதற்குள் இவர் முடித்து விடுவாரா என்று குறை. கவலை வேண்டாம், உடல் நலம் சரியில்லை, விரைவிலே முடித்து விடுவேன். எடுத்த பொருளை முடித்துவிட்டு, ஆக ஆலயத்தை சுற்றி வரும்பொழுது என்னுடன் வந்த மெய்யன்பர்களையும் கேட்டேன், சென்ற முறை சுவாமி இங்கு விழுந்த பொழுது என்ன பொருள் பேசினேன் நினைப்பிருக்கிறதா என்று. ஆனால் அவர்கள் நல்லவர்கள், பதில் கூறாமலேயே இருந்து விட்டார்கள். இவர்கள் மாதிரி டெலிவிஷன் விஷயத்தை கூறவில்லை. அந்த விஷயத்திலே எனக்கும் என்ன கூறினேன் என்று நினைப்பு இல்லை. நேற்று நேற்றோடு போயிற்று, இன்று நடப்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நாளை நடப்பதை பற்றி நாம் அவசியம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு அது தெரியாது. ஆகையால் நேற்று இன்று நாளை என்ற பொருளை வைத்து நேற்று மகாமாரியம்மன் ஆலயத்தில் பேசினோம் ஒரு பகுதி, மறுபகுதி இன்று பேசுவோம். Yesterday, today and tomorrow என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். ஒரு மனிதன் இன்பமாக இருக்க வழி என்ன? நேற்று வரை நடந்ததை மறந்து விடுங்கள், ஏனென்றால் அது மறுபடியும் திரும்பி வராது. நாளை நடக்கப் போவதோ உங்களுக்கு தெரியாது, வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று என்ன நடக்கிறதோ அதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து விடுவீர்களானால் மன நிம்மதி கிடைக்கும் என்று வகரியர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். அந்த அளவிலே இன்று குருநாதனுடைய திருவருட்கொண்டு எடுத்துக் கொண்டிருக்கிற பொருள்
சிவாலயங்கள் ஏராளமாக வழிபாட்டிலே அமைந்திருக்கின்றன. இந்து சமயத்திற்கு சைவம் ஓர் கண், வைணவம் ஓர் கண். குருஜி எந்த புத்தகத்தையும் படிக்கவில்லை. ஏதோ காலேஜ் என்று சொல்லுவார்களே, அதிலே படித்த நினைப்பு அவ்வளவுதான். அதன் பிறகு எத்தனையோ பெரிய பெரிய உத்தியோகங்கள் எல்லாம் பார்த்து பாரதத்திலே சுதந்திர இந்தியாவிலே முதல் பைலட் ஆபீசராகவும் இருந்து எல்லாவற்றையும் உதறிவிட்டு இன்று காஷாயம் கட்டி உங்கள் முன்னே ஓர் உருவம் அமர்ந்திருக்கிறது. ஆகையினாலே பேண்ட் போட்டவர்கள் நினைக்கலாம், இவருக்கு என்ன தெரியும் என்று. நீங்கள் போடும் பேண்டை விட பெரிய பெரிய பேண்ட் எல்லாம் போட்டிருக்கிறேன். இவர் மொட்டை அடித்திருக்கிறார், இவருக்கு என்ன தெரியும் என்று நினைக்கலாம். ஒரு என் மாதிரி நீங்கள் கிராப் ஸ்டைலா வச்சிருக்க முடியாது, அப்படி வச்சிருந்தவன். என்ன மாதிரி நீங்க டை கட்டி இருக்க முடியாது. நீங்க ஒரு டை கட்டினா வாரத்துக்கு ஒன்னும், வேலைக்கு ஒன்னு கட்டி கொண்டிருந்தேன். அவ்வளவும் பயனுறாது என்று குருவர்களால் தெரிந்து கொண்டு இன்று நிம்மதியாக இருக்கிறேன் என்றால் அந்த குருவர்கள் ஒன்றே. ஆகையினாலே அக்குருவர்களினாலே இந்த ஜடம் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறதோ அதை உங்களுக்கும் கொடுக்கிறேன், தேவையுள்ளவர்கள் பெற்றுக் கொள்ளலாம். இந்து சமயத்திற்கு சைவம் ஒரு கண், வைணவம் ஒரு கண். அங்கு வித்தியாசம் கிடையாது. ஏனென்றால் இறைவன் ஒருவன் தான், அவனுக்கென்று ஒரு உருவம் கிடையாது, பெயரும் கிடையாது. ஆனால் அருவாய் உருவாய் உலதாய் இலதாய் குருமூர்த்தியை பேசும் பொழுது கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற்கற்று கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து கட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பபத்தொடக்கை வெல்வாம் என்று அந்த குருமூர்த்திக்கு அவசரம் எழுதினார்கள் சிவனடியார்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து. ஆமாம், நான் கதைக்கின்ற இந்த தமிழ் உங்களுக்கு விளங்குகிறதா? முதற்கண் அதை கேட்டுக் கொள்ளுகிறேன். என்னையா புரியறதா? என்ன ஒரு தலை தான் ஆடுது, புரியாறதா? புரியலன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பேசணுமோ அப்படி பேசுறேன், புரியறதா? சரி, ஓ ஆக உருவம் இருக்கிறது ஆனால் உருவம் இல்லை. இந்த தத்துவத்தை காட்டுகின்றதுதான் சிவலிங்க வடிவு. பெருமாளாலயத்திற்கு நீங்கள் செல்லுவீர்களானால் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி என்னவென்றால், இங்கு 40-45 வயதை தாண்டியவர்கள் வந்திருக்கிறீர்கள், எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் 45 வயது நிரம்பியவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் இவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுதே சமயத்தை நன்றாக புகட்டி இருப்பார்கள். ஆனால் இந்த காலத்து இளைஞர்கள் இருக்கிறார்களே, இளைஞர்கள் என்றால் 12 வயதிலிருந்தே எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான், 18 சுமார் 28 வரையில் உள்ளவர்களை பற்றிதான் குருஜிக்கு கவலை. இந்த காலத்து இளைஞர்கள் மிகவும் நல்லவர்கள், அவர்களுக்கு உள்ளத்திலே கள்ளங்கபடம் கிடையாது, ஆனால் கருத்திலே பலவிதமான சந்தேகங்கள் உண்டு. அந்த சந்தேகத்தினை சரியான முறையிலே அவர்கள் புரிந்து கொள்ளும்படி விளக்கம் கொடுத்து விட்டால் obviously they will be convinced. அந்த சந்தேகங்களை போக்கக்கூடியவர்கள் இன்று உலகத்திலே குறைவாக இருக்கிறார்கள். அந்த சந்தேகங்களை போக்கி விடுவோமானால் அவர்கள் வருங்காலத்திலே நேர்த்தியாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள் கவலையில். அதற்காகத்தான் ஒரு சில இளைஞர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், குருஜி பெருமாள் கோவிலுக்கு சென்றால் அங்கே உருவம் இருக்கிறது, நான்கு கைகளோடு சீனிவாச பெருமாள் காட்சி அளிக்கிறார், கண்ணனுடைய ஆலயத்திற்கு சென்றால் அங்கே புல்லாங்குழலுடன் காட்சி அளிக்கிறார், முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்றால் அங்கே முருகன் கையிலே வேலோடு கை கால்களோடு காட்சி அளிக்கிறார், ஆனால் சிவன் கோயிலிலே கையையும் காணோம் காலையையும் காணோம், ஏதோ உரண்டையாக ஒரு கல்லை வைத்திருக்கிறது, அங்கு மட்டும் ஏன் அப்படி என்று கூறினார்கள். என்றாவது ஒரு நாள் பதில் கூறுகிறேன் என்றேன், அது இன்று நினைப்புக்கு வருகிறது. சிவாலயத்திலே சிவலிங்கத்தின்
ஓர் உரண்டை வடிவமாக லிங்க வடிவமாக காட்சி. அங்கே கண்ணில்லை, காதில்லை, மூக்கில்லை, காலில்லை, உடலில்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஓர் உருவம் இருக்கிறது, உருவம் இல்லை. ஒருவாய் அருவாய், உளதாய் இளதாய், இந்த ரெண்டுக்கும் சாட்சியாக விளங்குதான் சிவலிங்க வடிவம். மின்சாரம் இப்ப இருக்கா இல்லையா? நிச்சயமா தெரியும் எல்லாருக்கும் இருக்குன்னு. ஒருவேளை மெயின்ல இப்ப ஃபியூஸ் எடுத்துன்னு வைத்துக் கொள்ளுங்கள், அத்தனை விளக்குகளும் அணைந்துவிடும், இந்த ஒலிபரப்பும் மூச்சு நின்றுவிடும். உடனே மின்சாரம் செத்து விட்டது என்று யாராவது கூறுவார்களா? மின்சாரம் செத்து விட்டது என்று கூற மாட்டார்கள். அங்கே மெயின் சுவிட்சிலே ஃபியூஸ் ஆகி விட்டது, அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலம் குறைந்து விட்டது என்று அர்த்தம். உலகத்தில் ஆண்டவனே இல்லை என்று கூறுகிறானே அவன் ஃபியூஸ் ஆனவன், அதாவது ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாது போய்விட்டான். ஆகையினால் அவன் ஒரு ஃபியூஸ் ஆகிவிட்டது என்ற காரணத்தினாலே மின்சாரம் செத்து விட்டது என்று யாராவது கூறுவார்களா? அதுபோல உலகத்தின் கண் ஆண்டவன் இல்லை என்று கூறினால் அது ஃபியூஸ் பல்பு. உடனே அந்த ஃபியூஸை பிடுங்கி சரியான உயரை போட்டு மறுபடியும் பிளக்கில் மாட்டி விட்டா அது மறுபடியும் ஒழுங்கா இருக்கு. ஓஹோ, இல்லை என்று கூறினேனே, இருக்கிறதே என்று அவன் நினைப்பான். அந்த இல்லை என்ற பொருள் இருக்கின்றது, இருக்கின்ற பொருள் இல்லை என்பதை காட்டுவதுதான் சிவலிங்க தத்துவம். வழக்கமாக குருஜியினிடத்திலே அன்பு கொண்டுகிறவரான பேசுவார்கள், என்னிடத்திலே கூறுவார்கள், குருஜி உங்கள் முன்னாலேயோ மைக்கு வைத்திருக்கிறது, ஏன் இப்படி ஓவென்று கத்தி பேசுகிறீர்கள் என்று கூறுவார்கள். இன்று நான் நினைத்தாலும் கத்த முடியாது, அவ்வளவு புண்ணாகி இருக்கிறது குடல். கடந்த சுமார் 25 நாட்களாக இடைவிடாமல் நிகழ்ச்சிகள் அன்பர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, இருப்பினும் ஏதோ மூச்சை பிடித்துக் கொண்டு நீங்கள் அன்போடு என்னை அழைத்திருக்கிறீர்களே என்ற ஒரே காரணத்தினாலே அந்த குருவருள் என்னை பேச வைக்கட்டும். ஒரு சமயம் முனிவர்கள் எல்லாம் ஒன்று இணைந்தார்கள். நாம நினைக்கிறோம் முனிவர்களாவது ரிஷிகளாவது என்னையா கதை விடுற, இப்ப அமெரிக்காக்கார நேர பிளானட்டுக்கெல்லாம் போயிட்டான், சந்திர மண்டலத்துக்கு போயிட்டான், சந்திரன் சூரியன் எல்லாம் சொல்றீங்க, சந்திர மண்டலத்துக்கே போயிட்டான் அமெரிக்காக்கார, இன்னும் என்னமோ முனிவர்கள் ஒட்டு லொசுக்கு என்னையா கதை விடுறீங்கன்னு சில பேர் கேட்பார்கள். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் நினைப்பு வச்சுக்கோங்க, அவன் போன இடத்துக்கு சந்திர மண்டலம்னு பேரை வச்சானே தவிர நிஜமா சந்திர மண்டலம் போனான்னு உனக்கு தெரியுமா? நான் கேக்குறேன். என்ன ஒரு பையன் கேட்டான், குருஜி கிருஷ்ணர் படத்தை எடுத்துன்னா ஜோரா ஷேவ் பண்ணின மாதிரி படம் எழுதியிருக்காங்க, முருகனுடைய படத்தை எடுத்துனா ஜோரா ஷேவ் பண்ணிட்டு பலாபலான்னு இருக்காரு கந்த பெருமான், இந்த சிவபெருமான் படத்துல மட்டும் மீசா போட்டுருக்க, சிவனுக்கு மீசை உண்டான்னு கேட்டான். இவனுக்கு நான் சொன்னேன் பதில் வேற வழி இல்லை. நான் தான் முதல்ல ஒன்னு சொன்னேனே, to correct a fool it's very difficult. நான் சொன்னேன் சிவபெருமானுக்கு மீசை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாதப்பா, நான் ஒருவேளை அந்த ஊருக்கு போனா நான் பார்த்துட்டு வரேன், ஆனா அவரை பார்த்த பிற்பாடு அப்புறம் ஒன் நினைப்பு எனக்கு இருக்குமோ இருக்காதோ தெரியாது. ஒரு காரியம் பண்றேனே அப்படின்னு, என்னங்க குருஜின்னா, ஒன்னா ஒன்னா இப்ப அனுப்புறேன், போய் பாரு, பார்த்துட்டு திரும்பி வந்தா என்கிட்ட சொல்லுன்னு. எப்படி அனுப்புவீங்க? ஒன்னும் வா அழிச்சுட்டு போற, ரயில் வேகமா ஓடுறது, சுலபமா போவா அனுப்புறதுக்கு அதான் வழி, தள்ளி விடுறேன், போய் விழு. நீ சிவனுக்கு மீச உண்டான்னு கேட்கிறவன் நீ இருக்கிறத விட போய் பார்த்துட்டு வர்றதே தேவை, அப்புறம் வருவானா அவங்கிட்ட எங்கிட்ட? இன்னை வரையும் இன்னும் ஆளை காணும், எங்க தள்ளிடுவாரோன்னு பயம். ஆக வேண்டத்தகாத கேள்விகளை எல்லாம் கேட்டு அனாவசியமாக நம்மை நாமே குழப்பிக் கொள்ளுகிறோம். அந்த அளவில் சந்திர மண்டலத்துக்கு இவன் போனான்னா போன இடத்துக்கு இவன் பிளானட் மூணு வச்சானே தவிர அவன் சந்திர மண்டலத்துக்கு போக முடியுமா? ஞானிகளாலும் மகரிஷிகளாலும் துறவிகளாலும், துறவின வரும் காஷாயம் கட்டியவன் அல்ல, பற்றற்றவன், பற்றற்றான், பற்று 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 பற்றுவதற்கு என்று வள்ளுவர் பெருமான் கூறினாரே, ஆசையே இல்லாதவன் உடற்பால் உலகத்தின்பால் எதன் மீதும் ஆசை இல்லாமல் தன்னைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறானே ஒருவன் ஞானி,
அவனால் மட்டும்தான் இயலும், எல்லாராலும் இயலாது. ஆனா இப்ப இவங்க போனங்களே என்ன கதி? போன இடத்துக்கு இவன் பேர் வச்சான் சந்திரமண்டலம் என்று. இந்த புலையாண்டாம் பேரு என்னடா அவன் பேரு? வேலு. ஆமா, வேலு பிள்ளைன்னு பேர். இவன் பேர அது, இவன் அம்மா வச்ச அவ்வளவுதான். பிறக்கிற போது இந்த பயலுக்கு பேரே கிடையாது. 11ஆம் நாள் பிறந்த உடனே பேர் வைக்கிற வழக்கம் கிடையாது நம்ம சமயத்துல. 10 நாள் கழிச்சு தான் வைக்கிற வழக்கம். ஏன்னா அது இருக்குமோ போயிடுமோன்னு சந்தேகம் நமக்கு. என்னடா அதுக்குள்ள போயிடுத்துன்னா அதுக்கு அனாவசியமா பேர் வைப்பானே? வேண்டாம். பிறந்தாலும் 10 நாள் காக்கணும், செத்தாலும் 10 நாள் காக்கணும். ஆக வேலுன்னு யாருக்கு பேர் வச்சவா? பிறந்த இந்த ஜீவனுக்கு. இது பிறக்கிறதுக்கு முன்னால இதுக்கு என்ன பேரு? நாளைக்கு இது செத்து போச்சுன்னா இதுக்கு என்ன பேரு? கிடையாது. ஆக பேரில்லாத இந்த ஜீவனுக்கு நாமாக ஒரு பெயரை வைத்து அழைப்பது போல, பெயரில்லாத அந்த ஆண்டவனுக்கு நாமாக ஒரு பெயர் வைத்து அழைக்கிறோம். உருவம் இல்லாத இந்த ஆன்மா ஒரு குடலிலே பிறந்து வெளிவந்த உடனே ஒரு உருவம் அடைகிறது போல், அந்த இறைவன் நாம் எந்த உருவத்தை கொடுக்கிறோமோ அந்த உருவமேற்று வருகிறதுனாலே அவனுக்கு உருவம் வருகிறது. உண்மையில் அவனுக்கு உருவமும் இல்லை, பெயரும் இல்லை. கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளுவார். அப்படி வேல் என்று சொன்னால் முருகனுடைய கையில் உள்ள வேல் ஞாபகம் வரும். அந்த வேலை நினைப்பில் கொள்ளுவதற்காக இவனுக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறார்களே தவிர, இவனா முருகன் கையில இருக்கான்? முருகன் கையில இவன் இருந்தா தபலா வாசிக்க இவன் என் பக்கத்துல உட்கார முடியுமா? ஆக முருகன் கையில் உள்ள வேலை நாம் நினைப்படுத்திக் கொள்வதற்காக இவனுக்கு அந்த வேல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதுபோல இவன் போன ஊருக்கு சந்திரமண்டலம்னு பேர் வச்சிருக்கானே தவிர, உண்மை சந்திரமண்டலத்துக்கு போக முடியுமா? நடக்காது. நம்முடைய விஞ்ஞான ரீதி சாஸ்திரங்கள், சாஸ்திரங்களுக்குத்தான் ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பு சயின்ஸ். சாஸ்திரம் என்பதும் விஞ்ஞானம் என்பதும் வடமொழி சொல், அதனுடைய பிரதிமொழி சொல்லுதான் ஆங்கிலத்திலே சயின்ஸ். இன்னைக்கு அதை சாஸ்திரம்னா ஒத்தனை ஒத்துக்க மாட்டேங்கிறான், சயின்ஸ்னா ஒத்துக்கிறான். ரெண்டும் ஒண்ணுதான். பண்டைய காலத்திலே பாரத தேசத்திலே தஞ்சை மாவட்டத்திலே தலைநகராக இருந்த தஞ்சாவூரிலே சரஸ்வதி மகாலிலே வடமொழியிலே பல கருத்துக்களும் இந்த விஞ்ஞான சாஸ்திரத்தை பற்றி எழுதி வைக்கப்பட்டதை ஜெர்மானியர்கள் களவாடி சென்று அந்த வடமொழியை நன்றாக பயின்று கற்று அதிலிருந்து கண்டுபிடித்ததுதான் இந்த ஏரோப்ளேன், டெலிவிஷன், மைக்கு எல்லாமே. முதற்கண் பாரத தேசத்திலே சரஸ்வதி மகாலிலே தமிழகத்தில் தான் இத்தனை சாத்திரங்களும் புதைந்து கிடந்தன. நம் வீட்டிலே இருக்கிற ரகசியங்கள் நமக்கு அன்றும் புரியவில்லை, இன்றும் புரியவில்லை. குளத்திலே தாமரைப்பூ இருக்கிறது, அத்தாமரைப்பூன் நடுவிலே உள்ள மகரந்த தூளிலே தேன் இருக்கிறது. அதே குளத்திலே மீனும் இருக்கிறது, தவளையும் இருக்கிறது. அத்தவளையும் மீனும் அத்தாமரையில் உள்ள தேனை பருகுகின்றதோ? எங்கோ காட்டிலே உள்ள தேனீக்கள் வந்து பறந்து வந்து அத்தேனை பருகுகின்றன. அதுபோல் இப்பாரத தேசத்தின் கண் நம்முடைய மத்தியிலே இருந்த விஞ்ஞான சாத்திரம் நமக்கு புரியவில்லை. வெளிநாட்டிலிருந்து வந்த தேனீக்களாகிய ஜெர்மானியர்கள் களவாடி சென்றார்கள், அத்தேனை பருகி அதே தேனை டப்பியிலே அடைத்து நமக்கு கொடுக்கிறார்கள். Because we are very much fascinated towards the imported goods. நமக்கு தான் எதுவுமே உள்நாட்டு சரக்கு பிடிக்காது. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணானாலும் ஒரு வெள்ளக்கார பைய வந்து பஜனை பண்ணாதான் நமக்கு பிடிக்கிறதே தவிர, நம்ம ஊர்க்காரன் பண்ணா பிச்சைக்காரன்னு சொல்றோம். நம்ம தலையெழுத்து வேற ஒண்ணும். இதே ஒரு வெள்ளக்காரன் இந்த மேடையில உட்கார்ந்து பேண்ட்டும் கோட்டும் சூட்டும் பேசிக்கிண்டு நம்ம ஹிந்துயிசத்தை பத்தியோ பிலாசபிய பத்தி பேசட்டோம் கூட்டம் சொல்ல முடியாது. நம்மளே ஓத்த ஏன் தானே வராது, வருஷா வருஷம் பாத்துட்டா போ. இந்த மடமை நம்மை விட்டு என்று ஒழிகிறதோ அன்னைக்கு தான் நாம உருப்பிடுவோம். நம்முடைய தேசத்திலே நம்முடைய சமயத்திலே இல்லாத கருத்துக்கள் வேறொரு சமயத்தில் இருக்கிறது என்று தேட வேண்டாம். அவரவர்கள் அவரவர்கள் சமயத்தை ஒழுங்காக பின்பற்றினால் அது தானாக இறைவனுடைய திருவடிகளிலே போய் சேரும், சந்தேகமில்லை. அந்த அளவிலே மகர்ஷிகள் எல்லாம் ஒரு நாள் ஒருங்கு இணைந்து ஒரு பெருத்ததொரு யாகம் செய்ய இருந்தார்கள். உலகம் நலமடைய வேண்டும் என்று நினைத்து என்றுமே மகான்கள் மகர்ஷிகள் நல்லவர்கள்
உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். இப்படி அவர்கள் எல்லாரும் பெருத்ததொரு யாகம் நடத்த தீர்மானித்தவுடனே இந்த யாகத்திற்கு யாரை தலைவராக வைத்து யாகம் நடத்துவது என்று நினைக்கிற பொழுது ஒரு மகரிஷி, அவர் பெயர் மதங்கர் என்று பெயர். அந்த மகரிஷி மதங்கர் என்பவர் சபரி இருந்தாளே, இன்று எந்த தர்மசாஸ்திரா சபரிமலையிலே இருக்கிறாரோ அந்த சபரிமலை அவருடைய பெயராகத்தான் காரண பெயராக விளங்குகிறது. எந்த ராமன் ராமாயண காலத்திலே வனவாசம் செல்லும் பொழுது கடித்து எச்சில் செய்து ருச்சி மிகுந்த பழங்களை அந்த ராமனுக்கு ஈந்து கொடுத்தாலோ அந்த சபரியனுடைய குருதான் மதங்க மகரிஷி. அவர் சொன்னார், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஆண்டவன் ஒருவனை அவனுக்கு மூன்று உருவங்கள் அமையப்பெற்றிருக்கின்றன. இந்த பிரம்மா படைக்கின்றான், விஷ்ணு காக்கின்றான், சிவன் அழிக்கின்றான். இந்த மும்மூர்த்திகளிலே யாராவது ஒருவரை நாம் இந்த யாகத்திற்கு தலைவராக வைத்துக் கொள்வோம் என்று கூறினார். அப்படி என்றால் இந்த மும்மூர்த்திகளிலே பெரியவர் யார் என்று இவர்களுக்குள்ளே ஒரு பெருத்ததொரு சர்ச்சை எழும்பியது. ஒரு மகரிஷி கூறினார், பரத்வாஜர், நாம் இங்கு உட்கார்ந்து கொண்டு பேசுறோமானால் நாம் பிறக்காமல் இருந்தால் நாம் இப்படி மகரிஷிகளாக ஆகியிருப்போமா? நாம் பிறக்காமல் இருந்தால் இப்படி ஒரு யாகம் செய்ய துணிந்திருப்போமா? ஆகையால் நம்முடைய பிறப்பிற்கு காரணமானவன் பிரம்மதேவன், அவன்தான் பெரியவன், அவனைத்தான் தலைவனாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் பரத்வாஜர். மதங்கர் சொன்னார், யோ பேசாமரிய, படைக்கிறவன் படைச்சாலும் ஒழுங்கா சோறு ஆப்டா தான் இந்த ஜீவன் உயிரோட இருக்கும். சோத்துக்கு வழி இல்லைன்னா பிறந்து என்ன பிரயோஜனம்? என் பிறந்தாய் மகனே, என் பிறந்தாயோ, என் பிறந்தாய் மகனே, என் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்த செல்வ மகனே. சினிமா பாட்டுன்னா அவ்வளவு ஆசை நமக்கு, அது சினிமா பாட்டா இருந்தாலும் அதுல எவ்வளவு கருத்து இருக்குன்னு பார்க்கணும். ஆக சோத்துக்கு வழி இல்லாம இவன் பிறந்து என்ன பயன்? ஆகையினாலே கார்க்கும் கடவுள் மகாவிஷ்ணு இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. ஆகையினாலே மகாவிஷ்ணுவே பெரியவர், அவரைத்தான் தலைவராக வைக்க வேண்டும் என்று கூறினார் மதங்க. அத்ரி என்ற மற்றொரு மகரிஷி எழுந்தார். ஏயா, ஒத்தம் படைச்சு படைச்சு போட்டுக்கிண்டே இருக்கான், இன்னொத்தம் சோறு போட்டு வளர்த்துக்கிண்டே இருக்கான், இப்படி கும்பல் கூட்டம் ஜாஸ்தியாச்சுன்னா பூமி தாங்குமா? அதை ஒழுங்கா ஃபேமிலி பிளான் பண்ணி, அதை ஒழுங்கா அதை எப்படி எப்படி அதை சரி கட்டணுமோ கட்டி, ஆபரேஷன் பண்றதுக்கு ஒரு ஆள் வாண்டாமா? ஆக அழிக்கும் தொழில் உடைய சிவன் இல்லைன்னா இந்த உலகம் தாங்குமா? போனால் போகிறது, ஒன்றை பெற்றுக்கொள், இரண்டுக்கு மேல் வேண்டவே வேண்டாம் என்று ஃபேமிலி பிளானிங்களே கூறுவார்கள். சில பேர் ஊருக்கு சொல்லுவான், தான் வச்சுக்க மாட்டான். ஆனா சிவபெருமானை பாருங்க, ஃபேமிலி பிளானுக்கு அவர் தான் சேர்மன். ஒரு பக்கம் விநாயகர், ஒரு பக்கம் முருகன், அப்புறம் வாண்டவே வேண்டாம் என்று நின்று விட்டார். ஆக அழிக்கும் தொழில் சிவனே பெரியவன் தான். போட்டி அதிகமாகியது, சண்டை சச்சரவு அதிகமாகியது. அந்த நேரத்திலே பிருகு பிருங்கி என்னும்படியான மகரிஷி வந்தார். இந்த மகரிஷிகளுக்குள்ளே கொஞ்சம் வயதான மகரிஷி இந்த பிருங்கி. அது மட்டுமல்ல, தவத்திலே மிகவும் சிறந்தவர், தவ வலிமை அதிகம் உடையவர். ஆமா, தவ வலிமை அதிகம் உடைய காரணத்தினாலே இவருடைய வலது காலிலே ஒரு கண் தோன்றியது. எல்லோருக்கும் முகத்துலதான் இருக்கும் கண்ணு ரெண்டு, இவருடைய தவ வலிமையின் காரணமாக காலிலே ஒரு கண் முளைத்தது. குருஜி, சாமியார, காலில் கண்ணு முளைச்சது நீ கதை சொல்ற, நாங்க நம்பணுமா? நான் சொன்னா நம்ப மாட்டான். பேப்பர்ல படிக்கிறோம், ஒரு அம்மா குழந்தைய பெத்தா தலை ஆட்டு தலையா இருந்தது, அதை எக்ஸிபிஷன்ல வச்சு எல்லாரும் போய் பார்க்கிறோம், அதை நம்பறான்.
ஒரு பசுமாட்டுக்கு ஒரு கண்ணுகுட்டி போட்டது ஆறு கால், அதுல ரெண்டு கால் மனிதனுடைய கால்கள். இதெல்லாம் நான் பேப்பர்ல பார்த்து கட்டிங் வச்சிருக்கேன், அதான் நம்பறோம். ஆனால் காலையிலே அன்று மகரிஷிக்கு கண் இருந்தது என்றால் நம்ப மறுக்கணும். ஆனா கலி உலகம் அப்படிதான் இருக்கும், நம்பிக்கை குறைய குறையத்தான் உலகம் அழியும். அது விரைவில் அழிவதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் இப்பொழுதே நடந்து கொண்டு வருகின்றன. 10,000 ஆண்டுகளிலே சுமார் 5,500 ஆண்டுகளை தாண்டிவிட்டோம், மிகுதி 4,500 என்ன நடக்குமோ. ஆக படைத்த காரணத்தினாலே இவர் ஆணவம் மிகுந்து காணப்பட்டார். எப்பவுமே ஏதாவது ஒருத்தங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கூடவே அகங்காரம் இருக்கும், ஆணவம், ஈகோயிசம். ஒரு தெருவில் 10 பேர் குடியிருக்கான், ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் பெரிய பங்களாவா கட்டின்னு இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் மற்றவரை பார்த்து என்ன கேட்பான். காரணம், மற்றவர்களை விட வீடு இவனுக்கு பெரிதாக இருக்கின்ற ஆணவம். சொத்து ப்ராப்பர்ட்டி அதிகமா இருந்தாலும் ஆணவம், படிப்பு அறிவு வாசனை அதிகம் இருந்தாலும் ஆணவம், எந்த கலை இவனுக்கு நிரம்ப இருந்தாலும் ஆணவம். அந்த ஆணவம் வர்றபொழுதுதான் அவன் ஆண்டவனுடைய இருப்பிடத்தை விட்டு வெகு தூரம் செல்லுகிறான். கற்க கஷடர கற்க பின் நிற்க அதற்கு தக என்றார். கற்றவை கற்றபின் கற்க கஷடர கற்க கற்றபின் நிற்க அதற்கு தக. நீ கற்றால் மட்டும் போதாது, கற்றவைகளை நன்றாக ஆராய்ந்து பார்த்து அந்த கற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையிலே நீ ஏற்படுத்திக் கொண்டு அதன் போல் நீ நிற்பாயானால் உண்மையிலே நீ கற்றதற்கு பலனுண்டு என்று கூறுவார்கள் மகான்கள். அந்த அளவினிலே ஆணவம் மிகுந்து காணப்பட்ட இவர் கூறினார், மும்மூர்த்திகளிலே பெரியவன் யார் என்று நானே போய் பார்த்து வருகிறேன். சகல உலகங்களுக்கும் செல்லும் ஆற்றல் படைத்தவர் இவர். அமெரிக்கா தேவையில்லை, அப்பல்லோஸ் தேவையில்லை, வான ஊர்திகள் தேவையில்லை. குருஜி, அது எப்படி நினைத்த உலகத்திற்கு போக முடியும்? ஏன் முடியாது? ஒரு சின்ன டெலிவிஷனுக்குள்ள ரயில் போறது, சமுத்திரம் வர்றது, எவ்வளவு சினிமா படம் பார்க்கிறோம், கதாநாயகனும் வில்லனும் மேலே இருந்து கீழே குதிக்கிறான், கீழே இருந்து மேலே போகிறான், அடிச்சுக்கிறான், 5.5 அடி உயரம் உள்ள ஆள் 6 அங்குலத்துக்குள்ள தெரியறான். இவ்வளவையும் கண்டுபிடித்தவன் யார்? மனிதன்தானே. தேவலோகத்திலிருந்து இந்த டெலிவிஷனோ இந்த ரேடியோவோ இறங்கவில்லையே. அந்த மனிதன் எப்படி கண்டுபிடித்தான்? அந்த மனிதன் எப்படி கண்டுபிடித்தான்? மூளையை வைத்துக் கொண்டு. அதே மனிதன்தான் மகரிஷிகளும். அந்த மூளையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தி அந்த எந்திரத்தை மூளையின் உள்ளேயே அவர்கள் தயார் செய்தார்கள். ஆகையினால் எந்த நிலையிலும் எதையும் காணும் வல்லமை பெற்றவர்களாக, எதையும் கேட்கும் வல்லமை பெற்றவர்களாக, எங்கும் செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக விளங்கினார்கள். மூவரகத்திற்கும் சென்று நானே கண்டு வருகிறேன் என்று புறப்பட்டார். முதலிலே சத்தியலோகம் பிரம்மலோகம் சென்றார். அங்கே பிரம்மா எத்தனையோ களிமண்களை படைத்துக் கொண்டிருக்கிறான். நம்மைத்தான் சொல்லுகிறேன், அவன் படைத்துக் கொண்டே இருக்கிறான். இப்படி அவன் படைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது வாயிற்படியிலே வந்த நின்று கொண்டிருந்த பிருங்கி மகிழ்ச்சியை இவன் கவனிக்கவில்லை. பிரம்மதேவன் ஏன் கவனிக்கவில்லை? வேண்டுமென்றேதான் இவருடைய ஆணவத்தை அடுக்குவதற்காக மும்மூர்த்திகளும் திட்டமிட்டார்கள். இறைவன் ஒருவன் தான், மூன்றாக இருக்கிறான். இந்த மூன்று உருவமும் சேர்ந்து இவருக்கு உண்டான ஆணவத்தை அடக்குவதற்கு ஒரு திருவிளையாடலை செய்ய தீர்மானித்தது. வந்தவனை கவனியாதிருந்தார். ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தன் வீட்டுக்கு போறான், வாங்க ஐயா வாங்க இருங்க என்று அவன் மரியாதையாக கூப்பிடாம பார்த்தும் பாராதது போல இருந்தா சாதாரணமான நமக்கு எவ்வளவு கோபம் வரும்? அதுவும் மானவம் மிகுந்த பிருங்கியை கேட்க வேணுமா? பிரம்மதேவா, கடுமையான தவம் செய்த பிருங்கி வந்து நிற்கின்றேன், கடுமையான தவம் செய்த காரணத்தினாலே காலிலேயும் ஒரு கண்பற்ற ஒரு ஆற்றலுடையவன் வந்து நிற்கின்றேன்,
வீட்டிற்கு வாசற்படி ஏறி வந்தவனை வாவென்று அழையாமல் என்ன இருமாப்பு உனக்கு? வந்தவனை வாவென்று கூப்பிடாமல் இருக்கிறாயா? இப்பொழுதே உனக்கு சாபம் கொடுக்கிறேன் என்று கமண்டலத்திலே உள்ள நீரை கையிலே கொட்டி சாபம் கொடுக்க ஓங்கினார். பார்த்த பிரம்மதேவன் இருகரம் கூப்பினார். பிரஞ்சி மாமுனிவரே, தேவரீர் வந்து நின்றதை அடியேன் காணவில்லை. பிழையை பொறுக்க வேண்டும். பிழையா? நீ செய்தது சதா சாதாரண பிழையல்ல, பொறுத்ததொரு பிழை. எப்பொழுது வந்த என்னை நீ இருமாப்புடன் கவனியாது இருந்தாயோ, உன்னையும் இந்த உலகத்தார் கவனியாது இருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த உலகத்திலே உனக்கு கோயில்களே இல்லாது போகட்டும் என்று சாபம் கொடுத்தார். அதனால்தான் உலகத்துல நீங்க எங்க போனாலும் மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள் நாம சொன்னாலும் அந்த பிரம்மாவுக்கு கோயிலே கிடையாது. நம்ம படைச்சவனுக்கு போய் கோயில் வைக்கிறது நியாயமா? ஆகையினால பிரம்மாவுக்கு இந்த உலகம் முழுதும் தேடினாலும் தனியாக ஒரு ஆராதனை செய்யக்கூடிய கோயில்கள் கிடையாது. அடுத்து அங்கிருந்து நேர திருக்கயிலாயம் சென்றார். இவன் வரப்பொழுது பகவான் கைலைங்கிரிநாதனுக்கு தெரியும். ஆனந்த நடனமாடி கொண்டிருக்கிறான். தகுமிது என ஒரு பதம் பாட, தகுமிது என ஒரு பதம் பாட, தகிட தகுமி என நடமாட, தகுமிது என ஒரு பதம் பாட, தகிட தகுமி என நடமாள், கன்று பசுவினம் நின்று புடைசூழ என்று மலர் முகம் இறைவன் கனிவோ கண்ணேசபீஷன ஆடினாரே சபீஷாடினாரே. ஆனந்தமாக ஆனந்த கூத்தாடிக்கொண்டிருக்கிறான் கயிலைங்கிரிநாதன். அவரை போன்று அழகுள்ள ஒரு மூர்த்தன் கிடையாது. உமையவளோடு சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறான். பரதநாட்டியமே அந்த பெருமானிடத்திலிருந்து தோன்றியதுதான் அந்த பெருங்கலை. அந்த பரத சாஸ்திரத்தினுடைய ஒரு இலக்கணம் என்னவென்றால், ஆடிக்கொண்டிருக்கிற பொழுது அத்தாளமோ அப்பாடலோ முடிவதற்கு முன்னால் நிறுத்தக்கூடாது. இவர் பகுதி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது பிருங்கி அங்கே போய் வாயற்படையிலே நின்று கூவினார், சிவபெருமானே பிருங்கி வந்திருக்கிறேன், மகா தபசி வந்திருக்கிறேன், கடும் தபசி வந்திருக்கிறேன். கடுகி சென்றேன் பிரம்மதேவ காண, சத்தியலோகம் சென்றேன். அந்த பிரம்மலோகத்திலே வீற்றிருந்த அந்த பிரம்மதேவன் என்னை கண்டும் காணாதது போல் இருந்தான். சாபம் கொடுத்து வந்திருக்கிறேன், கோபம் நிறைய இருக்கிறது. ஆட்டத்தை நிறுத்தி என்னை வணங்கி உள்ளே அழைத்து செல்லென்று கூறினார். ஆணவம் அதிகமாகிவிட்டால் ஆண்டவனையே வணங்க சொல்லுவானா? இதுதான் உலகம். அப்படி சொன்னவனுடைய கதிகளை எல்லாம் தான் பார்த்து கொண்டே இருக்கிறோமே வாழ்க்கையிலே. சொல்வான் தெய்வம் நின்று கொண்டு ஆண்டவனுடைய பேச்சிலேயோ அவனுடைய புராணங்களிலேயோ அல்லை அவனை பற்றி பேசுகின்ற அல்லது பாடுகின்ற அடியார்களை பற்றியோ தவறாக கணக்கு போட்டாலோ எள்ளி நகையாடினாலோ அப்பொழுது தெரியாது. கொஞ்ச நாள் பிடிக்கும், சரியாக இன்ஜெக்ஷன் போட்ட உடனேவா வியாதி குணம்? அவன் பாட்டுக்கு போறான், ஹோட்டல உட்காந்து வடையும் மசாலா தோசையும் இட்லியும் போண்டாவும் ருச்சி தாங்கல பிச்சு வாங்கறான் தட்டு தட்டா. அப்ப நல்லா தான் இருக்கும். தின்னு 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 இது குடலை வேக அடிச்சு அப்புறம் 60 வயசு வர்ற போது மறுபடியும் மசாலா தோஷத்தின்ற சபலம் வரும். ஜீரணம் பண்ண முடியாது, வயத்தை பிடிச்சி இழுக்கும், லொக்கு லொக்குன்னு இரும்பும், மூக்கு வீங்கும், கண்ணு வீங்கும், காது வீங்கும். அப்பதான் அவஸ்தப்படும். நெல்லை போட்ட உடனே அது உடனே முளைத்து பயிராகி விடுமா? 6 காலமாகும் பலன் கொடுக்க. அதுபோல் தவறிழைத்தால் ஆண்டவன் பார்த்து கொண்டிருப்பான், சமயம் வரும்பொழுது கவனிப்பான். நல்லது செய்தாலும் கவனிப்பான், தீயது செய்தாலும் கவனிப்பான். எவன் எதை செய்தாலும் அவன் அறிவான்,
அந்த எண்ணத்தின் தரம் கண்டு பலன் தருவான் என்று கீதையின் பாட்டை முதற்கண் பாடினோமே, அதன் கருத்தே. ஆகையினாலே எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்க வேண்டுமே இறைவா என்று எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். ஆணவம் பிடித்த காரணத்தினாலே இறைவா என்னை வந்து வணங்கு என்று கூறினார். இறைவன் வேண்டுமென்றே கவனித்தும் கவனியாததும் போல கௌரி உமையவளுடன் ஆடிக்கொண்டிருந்தார். என்ன ஆயிற்று பாருங்கள், உமாதேவி பார்த்து விட்டால் புரிஞ்சி வந்ததை. இறைவனோடு சரிநிகர்ச்சமானமாக ஆடிக்கொண்டிருக்கிறாள். திடீரென்று இவள் ஆட்டத்தை நிறுத்தினால் ஆட்டத்திலே இவள் தோல்வியுற்றவளாக ஆகிவிடுவாள். அன்று போட்டி நடக்கிறது பிரதோஷ காலம். இறைவன் நிறுத்தி இவள் நிறுத்தினால்தான் அது நியாயம். என்ன சொன்னாள்? இறைவனிடத்திலே சென்றார் ஆடிக்கொண்டே, சுவாமி சுவாமி தங்களுக்கு பின்னால் அதுவும் பிருங்கி மாமனிவர் வந்திருக்கிறார். பெரும் தபசி, கடும் தபசி, பிரம்மலோகத்துக்கு சென்று பிரம்மனை சபித்து விட்டு வந்திருக்கிறார். கொஞ்சம் அந்த புறம் திரும்பி பார்த்து ஆட்டத்தை நிறுத்தி அவரை வரவேற்று விடுங்கள். இல்லை என்றால் இங்கு என்ன நடக்குமோ? தேவி, அவன் வந்திருப்பது யாம் அறிவோம். ஆணவத்தோடு வந்தவனுக்கு இந்த இடத்திலே ஆதரவு கிடையாது. அதை அழிப்பதற்கே யாம் ஏற்படுத்திய திட்டம். நீ அமைதியாக ஆடு. பார்த்தால் ஏதாவது தன் மணாளனான என்ன ஆண்டவனை காட்டிலும் அவன் அடியார்களுக்கு பெருமை அதிகம். சிவனை குறித்து தவம் செய்தவர் பிருங்கிமா முனிவர். அதனாலேயே அவருக்கு இப்பெரும் தகுதி கிடைத்திருக்கிறது. எவ்வளவோ கெஞ்சினாள், சிவனே பத்திருக்கிறேன், உமையவளோடு நீ இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறாய், ஆடிக்கொண்டிருக்கிறாய், நாட்டியத்தை நிறுத்தி என்னிடத்திலே நாட்டம் இல்லாமல் இருக்கிறாய். திரும்பி பார்த்து என்னை வாவென்று அழைக்கவில்லை என்றால் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்று அங்கே உரிமிக் கொண்டிருக்கிறார். கேட்டாள் கௌரி, வேறு வழி இல்லை, சிவபெருமானோ அவரை வரவழிக்க மாட்டார், நாம் வரவழித்து விடுவோம் என்று சொல்லி ஆட்டத்தையும் நிறுத்த முடியாது. அப்படியே நடுவிலே இருந்த பெருமானை ஆலிங்கனம் செய்து கொண்டார். ஆலிங்கனம் செய்கின்ற பொழுது நடுவிலே பெருமான் வந்தார். இரண்டு கைகளும் பெருமானுடைய முதுகுப்புறம் சென்றன. சென்றவுடனே இரண்டு கைகளையும் கூப்பி பிருங்கி முனிவரே வருக வருக என்று தன் கைகளினாலே கூப்பிய வண்ணமே அப்படி அழைத்தாள். ஆனால் ஆணவம் மிகுந்த காரணத்தினாலே ஆதி பராசக்தியினுடைய அந்த அடையாள கூற்று அவருக்கு புரியவில்லை. என்ன செய்தார் தெரியுமா? சுந்தரா, எம்பெருமானுக்கு சுந்தரன் என்று ஒரு பெயர். அழகு உடையவர் சிவபெருமான், அவ்வளவு அழகானவர். சிவனே, அழகு நிறைந்த காரணத்தினாலே உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறாள் கௌரி. அவள் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிற காரணமே உன் அழகிலே மயங்கி. அழகியதொரு ஜடை, அழகியதொரு நேத்திரங்கள், அழகிய செவிகள், அழகிய மூக்கு, அழகிய திருவாய், அழகிய கழுத்து, அழகிய மார்பகங்கள், அழகிய புஜங்கள், அழகிய திருக்கரங்கள், அழகிய இடுப்பு, அழகிய கால்கள், இத்தனை அழகும் இருக்கின்ற காரணத்தினால் அல்லவா நீ என்னை திரும்பி பார்க்காமல் உன் மனைவியே பார்த்துக் கொண்டு ஆடியிருக்கிறாய். உலகம் உன்னை வழிபடத்தான் செய்கின்றது, நான் அதை தடுக்க மாட்டேன். ஏனென்றால் உன்னை குறித்து வழிபட்டவன் நான். இருந்தாலும் மற்றொரு சாபம் கொடுக்கிறேன், பிடித்துக்கொள். இந்த உலகத்திலே இன்று முதல் உனக்கு உருவ வழிபாடு இல்லாது போகட்டும் என்று சாபம் கொடுத்தார். உருவ வழிபாடு இல்லாது போகட்டும் என்று சாபம் கொடுத்தவுடனே நடுவிலே இருந்த ஆனந்த சுந்தரமூர்த்தி அப்படியே உருவமற்ற ஒரு லிங்கமாக மாறினார். அணைத்துக் கொண்டிருந்த கௌரியும் லிங்கத்தோடு இணைந்தாள். அதனால்தான் இன்னைக்கும் சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா அந்த உருண்ட வடிவம் திரண்டு வந்து கீழே ஆவுடையார் என்று கூறுகிறோமே, அது கைகூப்பிய வண்ணம். அது என்னமோ அபிஷேகம் பண்ண ஜலம் போய் உயரத்துக்காக ஏற்பட்டது நினைக்காதீங்க. சாட்சாத் கௌரி எம்பெருமானை இணைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. சிவலிங்கத்தை வழிபட்டால் கைலயங்கிரி நாதனையும் அந்த மகாசக்தி ஆதி பராசக்தியும் இருவரையும் இணைந்து வணங்கிய பலன் பெறும். அப்படி சிவலிங்கமாக மாறினார். அங்கிருந்து திரும்பி சென்றார் வைகுண்டம். யாருக்கிட்ட ஒன்னாலும் இவர் ஜபம் நடக்கும், இந்த நாமம் போல் ஆட்டத்தானே அவங்கிட்ட நடக்காது. திருடன்னு சொன்னா சரியான திருடன் அவன் தான். இல்லை என்றால் கண்ணனாக திருவாவதாரம் எடுத்து
திருடன் என்ற பெயர் பெறுவனா? பக்தர்களுடைய உள்ளங்களை திருடுவதிலே அந்த நாரணனுக்கு அப்படி ஒரு பெருமை. வைகுண்டம் போவதற்கு முன்னாலே லிங்க வடிவாக மாறிய சிவபெருமான் தன்னுடைய மைத்துனனை அழைத்தார், நாரணா ஆணவத்தினுடைய ஒரு பாதி இங்கு அழிந்து விட்டது. பிரம்மனுக்கு சாபம் கொடுத்ததினாலேயும் என்னிடத்திற்குள் அவன் சாபம் கொடுத்ததினாலேயும் அவனுடைய தவ வலிமை பகுதி குறைந்து விட்டது. இன்னும் பகுதி பாக்கி, உன்னிடத்தில் வரும்பொழுது முழுவதையும் ஒழித்து விடு என்று இங்கிருந்து ஒருவருக்கொருவர்கள் அவர் தகவல் கொடுத்துக் கொண்டார்கள். மகாலட்சுமியோட உட்கார்ந்து தாயக்கட்டம் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தார். பிருங்கி வர நேரம் பார்த்து சடக்கென்று அப்படியே படுத்துக்கொண்டு உறங்குவது போல் ஒரு பாஷாங்கு செய்தார். உள்ளே நுழைந்தார். பிருங்கி மாமுனிவர் வந்தார். நாரணா, பிருங்கி வந்திருக்கிறேன், கடும் தபசி வந்திருக்கிறேன், பெரும் தபசி வந்திருக்கிறேன், பிரம்மலோகம் சென்றேன், உன் பிள்ளை என்னை கவனிக்கவில்லை, ஆகையினால் அவனுக்கு உலகத்தின் கண் கோயிலே இல்லாது போகட்டும் என்று சாபமிட்டேன். திருக்கயிலாயம் சென்றேன், சிவனும் என்னை கவனியாதிருந்தான், அவனுக்கு உருவ வழிபாடே இல்லாது போகட்டும் என்று சபித்தேன். உனக்கு என்ன சாபம் வேண்டும்? சாபம் வேண்டாம் என்றால் உடனே வந்து என்னை அழைத்து விடு. இவர் சொன்ன உடனே அங்க நாரணன் படுத்திருந்த இடத்துல ஒரு சத்தம் வந்தது. நல்ல குரட்டை, வேண்டுமென்றே செய்கிறான். ஆத்திரம் தாங்கவில்லையா? என்ன செய்தார்? கமண்டலத்தை கீழே வைத்தார், தண்டத்தை கீழே வைத்தார், வேகமாக ஓடினார். அந்த படுத்திருந்த நாரணனுடைய மார்பிலே தன் வலது காலினாலே ஓங்கி ஒரு உதை உதைத்தார். அந்த உதைக்காகத்தான் காத்துன்றிருந்தான் நாரணன். உதைச்ச உடனே அந்த காலை பிடிச்சது. பிரங்கிமாமுனிவரே, இவ்வேளையை மன்னித்து விடுங்கள், ஏதோ களைப்பு அசதி, அதையினால் சற்று உறங்கிவிட்டேன், நாடகம் போடுகிறான். அப்படி சொல்ற பொழுது என்னை மன்னித்து விடுங்கள் என்று காலை பிடித்த உடனே பிருங்கிக்கு கோபம் மறைந்து விட்டது. அந்த கோபம் மறைந்த உடனே, நாரணா நீ ஒருவனாவது என்னை உணர்ந்தாய், நன்றாக உணர்ந்திருக்கிறேன் பெருமானே என்று சொல்லிக்கொண்டே அந்த வலது காலிலே ஒரு கண் இருந்ததே அதை அப்படியே தன் நகத்தினாலே நோண்டி வழியை எடுத்து விட்டான் நாரணன். எடுத்தவுடனே இவர் தவ வலிமை முழுதும் போயிற்று. அங்கத்தான் மெயின் சுவிட்ச், அது நாரணனுக்கு தெரியும். எப்படி மெயின் சுவிட்ச் அந்த ஷூஸை எடுத்த உடனே எல்லாம் அணைஞ்சு போவதோ, அந்த ஆணவத்தை அப்படியே புடுங்கி எடுத்தான். என்ன அர்த்தம்? கருத்து சொல்றேன், ஆணவம் மிகுந்தவனுக்கு வயசு காலத்துல கண்ணு போயிடும். எதை எந்த எதனால இவனுக்கு ஆணவம் இருக்கோ அதில் கொண்டு கைய வைப்பான். எல்லாவற்றையும் படைத்த அந்த ஆண்டவனுக்கு ஆணவம் இருக்கா? ஆணவம் அற்ற ஒரு பரம்பொருள். அவனால் படைக்கப்பட்ட நமக்கு மட்டும் மாயையினாலே ஒரு தோற்றம் ஆணவம். அந்த அளவிலே கண்ணை பிடுங்கிய காரணத்தினாலே ஆணவம் குறைந்தவுடனே தவ வலிமை முழுவதும் போய்விட்டது. உடனே சாதாரண மனிதனாக ஆகிவிட்டார் இம்மகரிஷி. நாரணனுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். என் பெருமானே, இவ்வேளையை மன்னிக்க வேண்டும், இத்தனை காலம் தவமியற்றியும் அத்தனை தவங்களும் என் ஆணவத்தினால் வீணாகிவிட்டன, இவ்வேளையை மன்னிக்க. எப்பொழுதுமே ஆணவம் எப்படா குறையும்னா, தண்டனை கிடைச்சாதான் குறையும். அதுவரையில் இவனுக்கு இவன் நினைப்பே இருக்காது. ஆகையால் மீண்டும் தவமியற்றி உங்கள் அருளை பெறுவேன். நகைத்தான் நாரணன். பிரங்கிமா முனிவரே, இந்த திருவிளையாடை யாம் புரிதலுக்கு காரணமே, பெரும் தபசியான மகரிஷிக்கே ஆணவம் வந்தால் என்ன நடக்கிறது, சாதாரண மனிதனாக உள்ளவனுக்கு ஆணவம் வந்தால் என்ன நடக்கும் என்று அவன் கணக்கு போட்டுக்கொள்ள இதை ஒரு சரித்திரமாக யாம் நிகழ்த்தி காட்டினோம் என்றான் இறைவன். சாதாரண பாமர மக்களே ஆகிய நமக்கு நல்ல உபதேசங்களை நல் உரைகளை செய்வதற்காக இப்படி புராணங்கள் ஏற்பட்டிருக்கின்றனவே தவிர, ஏதோ பொழுது போக்குவதற்கு கதைகள்பதற்காக ஏற்படவில்லை. ஒரு மனிதன் செய்கின்ற அத்தனை தவங்களையும் இறைவனுக்குத்தான் அர்ப்பணிக்க வேண்டும். அவன் நல்லதோ பொல்லாததோ எது செய்தாலும் இறைவா உன் திருவடிகளுக்கே அர்ப்பணம் என்று கூற வேண்டும். கூறினார் நாரணர்,
இவ்வளவு நீ தவம் செய்தும் அத்தனை தவத்திலே ஒரு பகுதி பிரம்மலோகத்திலும் ஒரு பகுதி கைலாயத்திலும் மறுபகுதி அனைத்தும் இங்கு மும்மூர்த்திகளாகிய எங்களுக்கே கொடுத்து விட்டாய். இனி நீ பூவுலகம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. பரமபதம் ஈந்தோம், உன் ஆணவம் தீர்ந்தது, உன் தவமும் எங்களுக்கு வந்தது. எங்களுக்கு அனைத்தையும் கொடுக்கின்றவன் எவனோ அவனுக்குத்தான் இங்கு இடம். இருந்துவிடு என்று பிரங்கி மாமனுவருக்கு உயர்ந்ததொரு தானத்தை கொடுத்தான் இறைவன். கொடுத்து அப்புறம் சென்றான் லக்ஷ்மி, லக்ஷ்மி என்று பிராட்டியாரை அழைத்தான். வெகுண்டு வந்தாள் அங்கிருந்து. ஓய், நீர் ஒரு தெய்வமா என்று கேட்டாள் மகாலட்சுமி நாராயணனை பார்த்து. சிரித்தான். இவனுக்கு சிரிச்சே பழக்கம், கோபம் வந்தே பழக்கம் இல்லை பரமாத்மாவுக்கு. அங்க இருக்காரு கைலாசத்துல, அவருக்கு கோபத்தை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. வந்தாலும் கோபம் மூக்குக்கு மேலதான் வரும். சொல்றது இல்ல, என்னடா மூக்குக்கு மேல கோபம் உனக்கு? மூக்குக்கு மேல கோபம் வர்றது சிவபெருமான் ஒருத்தர் தான். அவருக்கு மூக்குக்கு மேல கோபம் தான் என்னன்னா நெற்றிக்கண் அங்கதான் இருக்கு. அவருக்கு கோபம் வந்தா மூக்குக்கு மேல உள்ள கண்ணு திறந்துடும். அவ்வளவுதான். இந்த அணுகுண்டு ஆட்டம்பாம் இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு முறை திறந்ததனால்தான் அறுமுக பெருமான் நமக்கு கிடைத்தான். அந்த கோபத்திலையும் ஒரு நல்லது உண்டாகும். பிரம்மதேவனுக்கும் கோபம் உண்டு. அவனுக்கு கோபம் வந்தா நாம ஒழிஞ்சோம். தலையில மூளையில ரத்த ஓட்டமே வைக்க மாட்டோம். நல்ல கெட்டியான களிமண்ணை கொஞ்சம் கூட வச்சு அனுப்புவான். அவனுக்கு கோபம் வந்தான். ஏற்கனவே களிமண், அதை இன்னும் நல்லா இறுகின களிமண்ணா செமட்டையும் சேர்த்தி சிமிட்டியும் கூட போட்டு வைப்பான். காங்கிரீட் களிமண்ணா. அவனுக்கு கோபம் வந்தான். அதனால்தான் அந்த மூவருமே நம்ம கண்களிலே அகப்படாமல் இருக்கிறார்கள். அகப்பட்டா வைப்போமா? இப்ப திடீர்னு சிவபெருமான் சூலாயுதத்தோட மான் மழு ஏந்தி நான்கு கைகளோட புலித்தோல் உரித்து இப்ப திடீர்னு வந்தாருன்னா மகாதேவா மகாதேவான்னு கன்னத்துல போட்டு இவ்வளவு கும்பிடுறீங்களே, அவன் வந்தா நீங்க இங்க இருப்பேடா? பயம் வந்துடும். என்ன யா நாலு கையோட ஒரு ஆளு சிவன் மாதிரி வராரு? அப்பவும் சிவன் வராருன்னு ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா சில பேர் தைரியம் உள்ளவன் இங்க இருப்பான். உடனே அவரை தனியா கூப்பிட்டு போய் நீர் இப்படியே ஒரு மாசம் இங்க சிங்கப்பூர்ல எறும் வீசாலாம் நான் வாங்கி தரேன் என்ன சொல்லி தனியா ஒரு ஹோட்டல்ல வச்சு, எ ஹியூமன் பீயிங் ஜஸ்ட் லைக் லார்ட் சங்கர், இஃப் யூ வாண்ட் டு சீ ஹிம் ஜஸ்ட் ஹாஃப் அ மினிட் பர் பர்சன் $50 ஈச் என்று சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம் அவரை வச்சு. அதனாலதான் மும்மூர்த்திகளும் நம்ம எதிர வர்றதே ஏன் வர? மகாலட்சுமி வந்து கேட்கிறாள், நீர் ஒரு தெய்வமா? நீர் என் கணவரா? நீர் என் பதியா? ஆதி பராசக்தியான நான் பிரம்மனிடத்திலே சரஸ்வதியாகவும் சிவனிடத்திலே பார்வதியாகவும் உம்மிடத்திலே லட்சுமியாகவும் இருக்கிறேன். என்னை மதிக்கவில்லை நீர். லட்சுமி கோபப்படாதடி. பிரங்கி கோபத்தோட தான் வந்தான். என்ன ஆச்சு பாத்திய? கோபம் வரவனுக்கெல்லாம் இதான் கேள்வி. நீ படலாமா? கோபப்படத்தான் படுவேன். எனக்கு கோபம் மட்டுமில்லை ஆத்திரமும் வருகிறது. என்ன ஆச்சு? என்ன தப்பு நடந்தது உனக்கு கோபம் வர மாதிரி? ஏய்யா, நீர் கட்டின பொண்டாட்டிய ஒருத்தன் எட்டி உதச்சான், அவனுக்கு பரமபதம் கொடுத்தீரே, இது நியாயமா? அவன் என்னை அல்லவோ உதைத்தான், உன்னையா உதைத்தான்? நன்றாக யோசித்து பாரும். உம்மைத்தான் அவன் உதைத்தான் என்றால் உம்மை எங்கே உதைத்தான்? என் மார்பிலே உதைத்தான். உன் மார்பிலே இருப்பது யார்? பிரம்மதேவனுக்கு நாக்கிலேயும் கைலையங்கிரிநாதனுக்கு இடப்பகுதியும் உம்மிடத்தில் மார்பிகளத்திலும் வீற்றிருக்கிறேனே, அவன் என்னை அல்லவா உதைத்தான்? எப்பொழுது என்னை உதைத்ததை பார்த்தும் நீர் அவனுக்கு பரமபதம் கொடுத்தியோ இன்று முதல் உம்மிடன் இருக்க மாட்டேன். மனிதர்கள் வாழும் பூவுலகத்திற்கே சென்று விடுகிறேன் என்று அங்கிருந்து இறங்கி வந்து விட்டாள் வைகுண்டத்திலிருந்து லட்சுமி. அவள் வந்ததினாலே ஒளி மங்கி போயிற்று. சக்தியை இழந்த பிரம்மம் கருப்பாக மாறியது. அதுவரையில் பொன்னிறமாக இருந்த திருமால் அன்று முதல் கருப்பாக காட்சியளிக்க ஆரம்பித்தான்.
அதனால் திருமாலுக்கு கரிய நிறம் என்று பிற்காலத்திலே வழக்கத்திலே வந்தது. அவளே பத்மாவதி என்று ஆகாஷராஜனுக்கு மகளாக பிறக்க தொடர்ந்து எம்பெருமான் பூபிலைகளே இறங்கி சிறீவாசனாக தோன்றி வேங்கட சைலம் என்னும்படியான திருப்பதியிலே அமர்ந்து அப்பத்மாவதியை திருமணம் முடிக்க பக்கத்திலே சிவன பெருமானும் தன் சுய உருவத்தை மீண்டும் தாங்கி சிவசைலம் ஸ்ரீசைலம்